வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நண்பர்களே போன ரெண்டு பார்ட் பார்த்துருப்பீங்க முதல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் பற்றிய ஒரு பரிகார முறை பார்த்துருப்பேன் அதுக்கடுத்தது குடும்பத்தில் அமைதியின்மை மனசஞ்சலம் போன்ற பிரச்சனைகள் வீட்டில் வந்து கணவன் மணி ஒற்றுமை இதுக்கெல்லாம் பரிகாரம் போன பதிவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்ட் த்ரீ பார்த்துட்டு இருக்கீங்க பரிகார முறைகளை புதிய பரிகார முறைகள் எளிய முறைகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா கடன் கடன் பிரச்சனைக்கான ஒரு பரிகார முறைகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கான அந்த முறை தான் புதிய பரிகார இது பார்க்கலாம் ஒரு பழமொழி ஒன்று ஒன்றுங்க கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பதை போல கடன் என்பது ஒரு கொடிய விஷங்க தவிர வேறு எதுவும் அப்படியே சொல்ல முடியாது இதுக்கு முடியாத இதில் எல்லோருமே அவதிக்கப்பட்டு தான் கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா ஏதோ ஒரு ரூபத்தில் கடன்பட்டு தான் இருக்கும் நாம் கண்ட நாம் கண்ட பலருக்கு கொடுத்து பயன்பெற்ற கடன் நிவர்த்தி முறைகளை இப்பொழுது நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அதாவது இப்போ வீடியோவில் கொடுத்துருக்கோம் இது எல்லாருமே வந்து நிறைய பேர் அன்பர்கள் உபயோகித்து நல்ல ஒரு பலன் அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகார முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க மிகவும் நல்ல ஒரு அருமையான பரிகார முறைங்க தாராளமாக நீங்களே கூட பார்க்கலாம் புளிய மரத்தினுடைய முதல் பரிகாரங்க நோட் பண்ணிக்கோங்க புளிய மரத்தினுடைய சிறு கிளைய வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல இல்லைன்னா வியாபார இடத்துல பணப்பட்டியில் வச்சுட்டு வராங்க ஏன்னா புளிய மரத்து கிளைக்கு தன ஆக்கர்ஷண பவர் உண்டு சரிங்களா புளிய மரத்துடைய சிறு கிளை எங்கன்னா புளிய மரம் எங்கே எத்தனை இருக்கும் அதில் வந்து ஒரு சிறு கிளையை மட்டும் சின்னதாக ஒரு உடச்சி மட்டும் ஒரு பீஸ் மட்டும் உடச்சிட்டு வந்து பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல உங்களுடைய ஆஃபீஸ் இடத்துல இந்த மாதிரி கெல்லா பெட்டியில் இங்கெல்லாம் வந்து ஒரு மூலையில் போட்டு வைங்க சரிங்களா ஒன்று இரண்டாவது பரிகாரம் வெள்ளத்தால் பாயாசம் செஞ்சு தொடர்ந்து அஞ்சு நாட்களுக்கு உங்கள் கையால் பசுவுக்கு வழங்கிட்டு வாங்க தொடர்ந்து அஞ்சு நாள் செய்யணும் விட்டு ஒரு நாள் விட்டால் கூட இது சரிப்பட்டு வராதுங்க வெள்ளத்தில் பாயாசம் செஞ்சு தொடர்ந்து அஞ்சு நாள் உங்கள் கையால் செஞ்சு இருக்கிற பசுக்கு கொடுத்துட்டு வாங்க மூன்றாவது பரிகாரம் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு பசியால் வாடும் யாரோ ஒருத்தருக்காச்சு உணவு உங்கள் கையால் வாங்கி கொண்டு போய் கொடுங்க உங்கள் கையால் கொடுங்க சரிங்களா இங்கே கோவிலில் இங்கே உட்காந்துட்டுருப்பாங்க இல்லையா தானம் கெட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பிச்சை கெட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் கையால் சாப்பாடு வாங்கிட்டு போய் தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு கொடுங்க சும்மா ஒரு நாள் போகும்போது வரல வண்டியில் இந்த வண்டியில் ஆஃபீஸுக்கு போகிறோம் அவசர தூக்கி போட்டு 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 கொடுத்துட்டு போகிறது இந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க ஆத்மாத்மா கொடுங்க ஒரு விஷயம் செய்யும் போது இதெல்லாம் தானம் பண்ணும்போது ஆத்மாத்மா செய்யுங்க அது வந்து அவசரம் வேண்டாம் அதில் சரிங்களா ஏதோ கடமையும் செய்யாதீங்க உங்கள் பிரச்சனையை தீர்றதுக்கான பரிகாரம் இதில் வந்து இதுக்கு பின்னாடி வந்து அதுலேயும் வந்து நிறைய பாவங்கள் உங்களுடைய கருமாக்கள் குறையும் ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்கள் நடக்கும் சரி மூணு பார்த்தோம் இல்லையா இப்போ நாலாவது வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் குங்குமம் வாங்கி அதை வெள்ளிக்கிழமைகளில் அம்பால் அல்லது தாயார் சன்னதியில் கொடுத்து வரவும் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் இதை நீங்கள் செய்ய வேண்டும் சரிங்களா கொஞ்சம் குங்குமம் வாங்கி அதில் வெள்ளிக்கிழமைகளில் அம்பால் அல்லது தாயார் சன்னதியில் கொடுக்கணும் அஞ்சாவது பரிகாரம் கோதுமையை அரைக்க கொடுக்கும் பொழுது அதில் ஏழு துளசியலை மட்டும் சிறிது குங்குமப்பூவும் பூவும் சேர்த்து அரைக்க கொடுத்து வாங்கவும் அந்த மாவு வீட்டில் உள்ளவரை பணப்பிரச்சைகளை குறைந்திருப்பது அனுபவத்தில் நீங்கள் காணலாம் கோதுமையாக வாங்கி செய்யவும் கோதுமையை மாவா வாங்கி பண்ணக்கூடாதுங்க அதை அரைக்க கொடுப்பீங்க இல்லையா அப்போ கொடுக்கும்போது அதுல ஏழு துளசி இலை கொஞ்சம் குங்குமப்பூலாம் சேர்த்து போட்டு கொடுங்க சரிங்க அப்படி பண்ணுங்க இது ஐந்தாவது பரிகாரம் ஆறாவது பரிகாரம் தொடர்ந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி சன்னதியில் மல்லிகை மாலை சாற்றி வழிபடுவோம் மற்ற மாலைலாம் சரிப்பட்டு வராதுங்க மல்லிகை பூ மாலை வாங்கி சுவாமிகிட்ட கொடுத்து அம்பாளுக்கு பொறுத்து அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் தீபாரத்தனை காட்ட சொல்லுங்கள் தொடர்ந்து அஞ்சு வெள்ளிக்கிழமை வாங்க இதை இப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு பரிகார முறை கடன் குறையிறதுக்காக ஆறு பரிகார முறை ரொம்பவும் எளிமையாக முறை மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார முறையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் அதுதான் நல்லது விட்டுட்டு விட்டுட்டு பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தொ அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும் அது மாதிரி அந்த ஆர்டர் படி போயிட்டு அந்த பரிகார முறையை முடிச்சிடுங்க சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு சொல்ல முடியலன்னா மறந்துடுவீங்க இந்த ஆர்டர் டிப்பும் ஞாபகத்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னா இல்லை அப்படியே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணி யாராச்சும் இது மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பயனடைவாங்க சரிங்களா சரி அன்பர்களே இது போன்ற அடுத்தடுத்த பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வர காத்துக்கிட்டு இருக்கு நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா